நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை மற்றும் இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2022 நவம்பர் 17 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. மீனவர்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால தயவுசெய்து இன்றிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம். ஏற்கனவே கடலுக்கு சென்றிருந்தாலும் அவர்களை உடனடியாக கரை திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். மாலைக்குள்ளாவது திரும்ப சொல்லுங்கள். நாளை வங்கக்கடலோட மத்திய பகுதி, தெற்கு மத்திய பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியெல்லாம் காற்றோட வேகம் அதிகரிக்கும். 19ஆம் தேதி 20ஆம் தேதி தமிழகம் நெருங்கி வந்து, அதாவது வடகிழக்கு காற்றை, வட இந்திய குளிரலையை தமிழக கரையோரமாக தொட்டு செல்லும் வகையிலும், தமிழக தரைக்காற்றை, குளிர்காற்றை தமிழக தரை வழி கடலுக்குள் இருக்கும் என்பதனாலும், தமிழக கடலோர பகுதிகளில் கடற்பகுதியில் கடல் ஓரம் இல்லை, கடல் பகுதியில் ஓரத்தை ஒட்டிய கரையை ஒட்டிய கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் கண்டிப்பாக. இதனால் வரக்கூடிய 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் வங்கக்கடலில் மீன்பிடிக்க இறங்காமல் இருப்பது நல்லது. இது எச்சரிக்கையும் கூட. கண்டிப்பாக 20, 21 தேதிகளில் வங்கக்கடல் கடும் சீற்றமாக இருக்கும். 20, 21, 22 தேதிகளில் கூட இது கரையில் கட்டி வைக்கப்பட்டுள்ள படகு கூட ஒன்றோடொன்று மோதச் செய்யும். இறுக்கமாக கட்டாவிட்டால் அதை கூட இழுத்துச் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய 18ஆம் தேதி கண்டிப்பாக கரையில் இருக்கணும். நாளைக்கு 19, 20, 21 தேதிகளில் கண்டிப்பாக கடலை இருக்கக்கூடாது. அனைவரையும் கரை திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். 23ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் மீன்பிடிக்க இறங்கலாம். 23ஆம் தேதிக்கு மேலே அது அதுவரைக்கும் 4 நாட்கள் நீங்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடாவுக்கும் அதே தான், குமரி கடலுக்கும் அதே தான். அரபிக்கடலை மட்டும் மீன்பிடிக்கலாம். அடுத்த நிகழ்வும் அரபிக்கடல் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அரபிக்கடலுக்கு அச்சமின்றி, அரபிக்கடலில் அச்சமின்றி நீங்கள் மீன்பிடிக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து பாகிஸ்தான் வரைக்கும், அதாவது குஜராத் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் அரபிக்கடலை மீன்பிடிக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. வங்கக்கடலை மட்டும் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து விடுவது நல்லது. சவால் இருக்கும் கடலில், ஆனால் நாளையிலிருந்து கண்டிப்பாக கடலை மீன்பிடிக்கக்கூடாது. இன்றைக்கு கண்டிப்பாக சவால் இருக்கும். இன்றைக்கு போயிருந்தால் சவால் இருக்கும், சவாலாக இருக்கும் வளவிரிக்கிறதெல்லாம். கண்டிப்பாக வரக்கூடிய 18, 19, 20, 21, 22 தேதிகளில் நீங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருந்து 23ஆம் தேதி கடலுக்குள் இறங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 22ஆம் தேதி கூட இறங்கலாம், வானிலையோடு இணைந்திருங்க. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இந்த நிகழ்வு இலங்கை, வட இலங்கை வரும்னு எதிர்பார்த்தோம். பிறகு டெல்டா மாவட்டங்களை ஒட்டியாவது வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வட இந்திய வடக்கு, அதாவது மேற்கத்திய இடையூருக்கு இடைப்பட்ட பகுதியில் உயரழுத்தம் இல்லாத காரணத்தினால மேற்கத்திய இடையூர்லேருந்து வரக்கூடிய அது காற்றும் இந்த காற்றும் ஒன்றிணைந்து குளிரலையையும் இணைத்து, அதாவது ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லாமல் நேரடியாக, அது ஒரே குணம் என்பதனால், ரெண்டும் தாழ்வு என்பதனால் நேரடியாக மேற்கு நோக்கி வர சாதகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு கூட மழை சந்தேகமாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சந்தேகம்தான் இந்த மழைப்பொழிவு, இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு. ஆனால் 23ஆம் தேதி செயலிழந்து, 22ஆம் தேதி செயலிழந்து, 23, 24, 25 தேதிகளில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையை கொடுக்கலாம். ஆகவே அதுவும் உறுதி இல்லை. வரக்கூடிய நவம்பர் 10 வரைக்கும் இந்த இடையூறுகள் இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். டிசம்பர் 10 வரைக்கும் இடையூறுகள் இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும்.
ஆனால் அந்த டிசம்பர் பத்துக்குள்ளரையே இன்னும் இரண்டு நிகழ்வு இருக்குது. இந்த நிகழ்வு இல்லாமல் இன்னும் இரண்டு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு என்ன, கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் டிசம்பர் பத்துக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும். அதாவது 15, 16, 17, 18 தேதிகளில் 12ஆம் தேதிக்கு மேலே உருவாகி 15, 16, 17, 18 தேதிகளில் வரக்கூடியது டிசம்பரில் வலுவாக இருக்கும். மேலும் கிறிஸ்மஸுக்கு முன் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, கிறிஸ்மஸுக்கு பின்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு ஒரு ஏமாற்றம் தந்தாலும் மழைப்பொழிவு, டிசம்பர் 10 தேதிக்கு மேலே மழைப்பொழிவு வலுக்கும். அதுக்கு முன் டிசம்பர் 10 தேதிக்கு முன் 3 நிகழ்வுகள், இந்த நிகழ்வு மழைப்பொழிவுக்கு உங்களை வஞ்சித்து சென்றாலும் அடுத்த 2 நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே அதில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது பொங்கல் வரைக்கும், ஜனவரி இறுதி வரைக்கும் இலங்கைக்கு வடகிழக்கு பருவமழையானது நீடித்திருக்கும். அதனால் பருவமழை தள்ளி போகிறது என்பதையும், மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்பதையும், சராசரிக்கு கூடுதல் மழை கொடுக்கும் என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.